பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், பெருமதிக்கும் உரிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், காவல்துறை தலைவர் அவர்களுக்கும், சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது ஒவ்வொரு காவல் உட்கோட்டத்திலும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்படும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினங்க 20 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளன. மேற்படி 20 காவல் நிலையங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சென்னை பெருநகர் காவல் வளசரவாக்கம், தாம்பரம் மாநகரத்தில் சேலையூர் மற்றும் வண்டலூர், ஆவடி மாநகரத்தில் SRMC, வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை ஊரகம், கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி, கரூர் மாவட்டத்தில் கரூர் ஊரகம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் வணக்கம். மகளிரை காவலர்களாக 1973 ஆண்டு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மகளிரை சென்னை மாநகர காவல் ஆணையராகவும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை இயக்குநராகவும் நியமித்து அழகு பார்த்தவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைய தினம் 20,521 காவலர்கள், பெண் காவலர்கள் நமது காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு மட்டும் 2021 ஆண்டு மட்டும் 75,464 மனுக்கள் மகளிர் காவல் நிலையங்களில் பெறப்பட்டிருக்கின்றன. அதிலும் 70,000 மேற்பட்ட மனுக்களை சுமூகமாக பேசி முடித்து கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்த்து வைத்து அவர்களை இணைத்து வைத்து குடும்பங்களில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மகளிர் காவலர்கள். ஒரே ஒரு குறைகள் மட்டும்தான் இருந்தது சார். அது என்னென்னா 20 உட்கோட்டங்களில் மகளிர் காவல் நிலையங்கள் இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. அந்த குறையையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தீர்த்து வைத்து 20 இடங்களிலும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அமைக்க ஆணை பிறப்பித்து அவற்றை இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.